ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போடாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்லஸ்லேருந்து கேட்ட கேள்வி. இது என்னென்னா, அவங்க ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஐயுஐ ட்ரீட்மெண்ட் நான் எடுக்க போகிறேன், ஸோ என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதிலும் முக்கியமாக ஐயுஐ சிகிச்சை மேற்கொள்ளும் போது எந்த மந்தில் பண்ணால் சக்ஸஸ் ரேட்டு கிடைக்கும், எந்த நாளில் பண்ணால் நல்ல நாளாக இருக்கும், இவன் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதை பற்றியான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோ டெண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நேபர் பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்தடையும். ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குமானா, இது 50% வந்து சான்சஸாக வந்து சொல்ல முடியும். என்னென்னா, இது ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும், ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இது முக்கால் பாகம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஐயுஐ சிகிச்சை முறை. முதல்ல இந்த ஐயுஐயை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பீரியட் சைக்கிளிங் வந்து ரெகுலராக இர்ரெகுலராக ரெண்டு சைக்கிளும் வந்து இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, இப்படி இருந்தும் நான் ஐயுஐ ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய சுகர் லெவலை பரிசோதனை செய்து அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணிகிட்டே வரணும். அந்த குறிப்பிட்ட அளவு ஹாஸ்பிட்டலில் வந்து சஜஷன் பண்ணுவாங்க, இந்த அளவு மட்டும்தான் உங்கள் சுகர் வந்து இருக்க வேண்டும், இது தாண்டி வந்து போகக்கூடாதுன்னு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி தைராய்டு வந்து மிக ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. தைராய்டு ஒரு நார்மல் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும்தான். தைராய்டு இருந்துச்சுன்னா பால் ஐட்டம் மட்டும் நம்ம தொடவே கூடாது. பால், டீ, பன்னீர், டோஃபு, தயிர் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம தொடாமல் இருந்தாலே போதும், மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஐயுஐ வந்து தாராளமாக அந்த சிகிச்சைக்கு வந்து நீங்கள் முன்வரலாம். இந்த ஐயுஐ சிகிச்சை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னென்னா, கணவருடைய ஸ்பேர்மை வந்து முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஸ்பேர்மை எடுத்து அது உங்களுடைய கர்ப்பப்பை வாய்க்கு மிக அருகிலேயே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக உட்செலுத்திடுவாங்க. இதுதான் ஐயுஐ சிகிச்சை முறை. ஏன்னா ஒரு சிலருக்கு, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்டிலிட்டி தன்மை குறைவாக இருக்கும், ஸோ ஊர்ந்து செல்ல முடியாது, ஸ்பேர்ம் லீக்கேஜ் ப்ராப்ளம், இப்படி இருக்கிறவங்க எல்லாமே ஐயுஐ தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இப்படி இன்ஜெக்ட் பண்ண மூலமாக என்ன ஆகும்னா, அது ரொம்ப மிக அருகில் கருமுட்டைக்கு அருகில் போய் அந்த விந்தணுக்கள் விழுந்துடும். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக கரு உருவாகும் வாய்ப்பு வந்து அதிகப்படும். கரு உருவாயிடுச்சுன்னா எப்போ தெரியும், இது நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். பொதுவாக கரு உருவாயிடுச்சுன்னா அந்த ஐயுஐ பண்ண ஒரு 20 நாட்கள் கழித்து உங்களுக்கு தெரிய வரும். இது நம்ம எப்பயும் போல் ப்ரெக்னென்சி கிட்டு செக் பண்ணுற மாதிரி தான். யூரின் வந்து நாள் தள்ளி போகும், யூரின் நம்ம விட்டு செக் பண்ணுறப்ப ரெண்டு லைன் வந்து அப்பியரன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஐயுஐ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது நம்ம எந்த மந்தில் வந்து பண்ணலாம், எந்த நாளில் வந்து பண்ணால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் இருக்குது. பொதுவாக எனக்கு இந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது, ஜாதகத்தை வந்து ஒரு முறை வந்து நம்ம ஜோசியை கரெக்டாக காமிக்கலாம். என்னென்னா, எந்த மந்தில் நாங்கள் இந்த சிகிச்சை பண்ணுறோம், எந்த மந்தில் எடுத்தால் எனக்கு வந்து நல்லது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஐயுஐ மூலமாக சக்ஸஸ் ஆன பெண்கள் வந்து இந்த தை மந்தில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தையில் தான் வந்து வலி பறக்கும் அப்படின்னு பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தை மந்த்து வந்து ஒரு ராசியான மாதம்னே கூட சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா இந்த மந்தில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தை மந்தில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இந்த ஐயுஐ வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நான் ஆல்ரெடி சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோவ் வாட்டர் எடுத்துக்கிறேன், வெந்தய தண்ணியில் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, அதுவே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ஐயுஐ பண்ணுவதற்கு பிஃபோராக நீங்கள் என்னனாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த டிப்ஸுனாலும் ஃபாலோ பண்ணலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் ஓவுலேஷன் நான் க்ளோவ் வாட்டர் எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து வெந்தய தண்ணீர் எடுத்துக்கிறேன், ஃபெனுக்ரிக் வாட்டர், இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அதே இது ஒன்ஸ் நீங்கள் ஐயுஐ பண்ணிட்டீங்க, இந்த நாளில் போய் நான் ஐயுஐ பண்ணிவிட்டு வந்துட்டேன்,
இதுக்கப்புறம் நான் எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ஃபுட் லிஸ்ட் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரின் உடல்வாகு வந்து மாறுபடும், ஒரு சிலருக்கு சில ஃபுட்டு செட் ஆகும், சில ஃபுட்டு செட் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுற ஃபுட்டை தான் எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஐயுஐ பண்ணுவதற்கு பிஃபோராகவே வந்து தலைக்குளியல் தலை ஹெட்பாத் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹீட் பாடியாக இருக்கிறதுனால என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, ஐயுஐ பண்ணிட்டீங்க இல்லாட்டினா ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து ஹெட்பாத் வந்து தலைக்குளியல் வந்து பண்ணாதீங்க. அது ஓவராலாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓவர் உஷ்ணத்தை வந்து அதுவே வந்து காம்பன்சேட் வந்து பண்ணிவிடும் உங்களுக்கு. முக்கியமாக நல்லா படுத்து தூங்கணும், குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். டைம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக தூங்கிடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க. நமக்கு சக்ஸஸ் ஆகுமோ என்னமோ அந்த எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம், உங்களுடைய முழு பாரத்தையும் அந்த கடவுள் மேலே போட்டுருங்க. முக்கியமாக வந்து ஒரு 11 ரூபாய் உங்களால் முடிஞ்ச காணிக்கை எவ்வளவோ அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் நல்லா வந்து முடிஞ்சு வச்சு சாமி ரூமில் வந்து நீங்கள் வைத்துடுங்க. உங்கள் குலசாமி எதுவோ அந்த குலசாமிக்கு வேண்டிட்டு அந்த காணிக்கை வந்து முடிஞ்சு வச்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐயுஐ பண்ணுவதற்கு பிஃபோராகவே அவன் சக்ஸஸ் ஐட் ஆகிறப்ப அந்த முடிச்சு வச்ச காசை வந்து நீங்கள் உங்கள் குலசாமி கோயில் உண்டியலில் வந்து போய் விட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு பண்ணுங்கள். அதே நேரத்தில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எந்த விதமான வேலைகளையும் வந்து செய்யாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம குடத்தை தூக்கிறது பண்ணக்கூடாது, மாவுக்கல் வந்து கிரைண்டரில் மாவுக்கல் ஆற்று அதை தூக்கிறது தூக்கக்கூடாது, அடி வயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எந்த வித வேலையும் செய்யக்கூடாது. வாக்கிங் போகலாம்னா வேணாம், க்ரீன் டீ குடிக்கலாம்னா வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹாஸ்பிட்டல் கொடுக்குற ஃபுட் டயட் அண்ட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுமானது. ஒரு சிலர், நான் ஒர்க்கிங் விமனாக இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா பெட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை சொல்லி வந்து ஒரு லாங் லீவ் வந்து எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஐயுஐ பண்ண நாளிலிருந்து 20 நாட்கள் வந்து ரொம்பவே டேக் கேரிங்காக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பல்சரி பெட் ரெஸ்ட்டில் இருப்பதன் மூலமாக மட்டுமே தான் கருவை தக்க வைத்து கொள்ள முடியும். ஒன்ஸ் ஐயுஐ பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி இருக்கும், இல்லாட்டினா வாமிட்டிங் இருக்கும், இல்லை வாமிட் வர மாதிரி வந்து இருக்கும். அந்த ஐயுஐ பண்ண முதல் 1 வாரங்கள் அந்த 7 நாட்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். இது ஏங்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஐயுஐ சிகிச்சை பண்ணுவதன் வந்து உங்கள் உடம்புல வந்து செட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துதலுக்கான அறிகுறிகள் மட்டுமே தான் தவிர, இதை நினச்சி வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க. முக்கியமாக நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற எந்த எண்ணமுமே வந்து வேணாம். மோரார்லஸ் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிறதும் நமக்கு நாட்கள் தள்ளி போகிறப்ப நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுதோ, ரெண்டு சிம்டம்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எந்தவித பயமும் வந்துமே உங்களுக்கு வேணாம். ஸோ தாராளமாக நம்ம ஆல்ரெடி வந்து உங்கள் குலசாமிக்கு நம்ம காசு முடிஞ்சு வச்சிருக்கறனால பாரத்தை எல்லாமே சாமி மேலே போட்டுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம் அதை நினச்சாலே போதும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தை பாக்கியம் விரைவிலேயே வந்து கிடைத்துவிடும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.